மீனராசி அன்பர்களே, புரட்டாதி நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் நான்கு பாதமும் கொண்ட உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணுமேனு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பிறருடைய உடல் நலத்தை பற்றி பேசுகிற நீங்கள் உங்களுக்குன்னு உடல் நலத்தில் அக்கறை என்பது தேவை. ஓய்வு எடுத்துன்னு எந்த காரியத்தை செஞ்சால் பெரிய தப்பு கிடையாது. இன்றைக்கி பண்ணக்கூடியதான் நாளைக்கு பண்ண போகிறோம், அவ்வளோதான். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துக்கு மிஞ்சி பெருசும் கிடையாது. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாதுன்னு சொல்கிற மாதிரி ஆரோக்கியத்தை கவனிச்சுட்டு ஒவ்வொரு வேலையாக பண்ணிக்கணும். அப்படி பண்ணிண்டா நிச்சயம் வெற்றி பெறக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. யார் மேலேயோ இருக்க கோவத்தை மற்றவா மேலே காமிக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வெளியில் இருக்க கோவம், குடும்பத்தில் இருக்க கோவம் வெளியில், இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதத்தை தெரிஞ்சுட்டு தியானம், யோகா போன்ற விஷயத்தை கடைப்பிடிச்சு அதன் மூலமாக வெற்றி கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை நம்ம முயற்சி பண்ணணும். மேலும் படிப்புகளில் நல்ல மாற்றம் முன்னேற்றங்கள் உண்டு. என்டர்டெயினாக நம்ம ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் திருப்பியும் அதை சுருக்கமாக முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை தேடிக்கணும். அடுத்தடுத்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் மாறத்துக்குண்டான முயற்சிகள், நிறையா படித்து தெரிஞ்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணி பிறரை மத்தியில் நம்ம பேர் புகழ் அந்தஸ்தாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய கிரகங்களில் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, அமோகமான வழிபாடு.